வணக்கம் நண்பர்களே. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த நாளிலிருந்து இப்போது வரைக்கும் அதிமுகவில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்தாலும், கட்சி உடைந்து டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா தலைமையில் அமமுக அப்படிங்கிற கட்சி உருவானாலும், அதிமுக இன்னைக்கு வரைக்கும் பல சவால்களை சந்தித்து நிலைத்து வருது. தற்போது சசிகலா அரசியலில் இல்லை அப்படின்னு அறிவித்தாலும் அவங்க அதிமுகவை அபகரிக்க நினைக்கிறதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்து வருது. இந்த நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க மானூர் அதிமுக நிர்வாகிகள் பெயரில் போஸ்டர் ஒன்று ஒட்டப்பட்டிருக்கு. அந்த போஸ்டரில் அதிமுக கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அம்மாவால், அதாவது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட ஓபிஎஸ் சொல்வதை கேட்காமல், ஏதேனும் முடிவெடுத்தால் கட்சியின் தலைமை அலுவலகத்தை நாங்கள் முற்றுகிடுவோம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான போஸ்டர்கள் இணையத்தில் வெளியாகி பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த போஸ்டரை வேணும்னே அமமுக நிர்வாகிகள் தயாரித்து பதிவு செஞ்சாங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. மேலும் இது போன்ற செய்திகள் தெரிந்து கொள்ள நம் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.